ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டிக்கு வந்து நம்ம வேக்சின் போட்ட வீடியோ எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்காகவே நான் வந்து வேக்சின் போட்ட வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நேமிங் செரமனி முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து வேக்சின் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், டுடே வந்து குட்டிக்கு வேக்சின் போட போகிறோம். ஸோ அம்மா, நான், என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் தான் போகிறோம். இந்த தடவை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறோம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேக்சின் போட்ட பிறகு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி. அதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், என்ன இது, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னையோட குட்டி பிறந்து 47 டேஸ் ஆகுது. நான் கூட கேட்டிருந்தேன் 45 டேஸில் தானே போடணும் அப்படின்னு, பட் கவர்மெண்ட்டில் இன்றைக்கி தான் வர சொல்லியிருக்காங்க. அதனால இன்றைக்கி நாங்கள் போகிறோம். நான் போயிட்டு என்ன இதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கேபில் என்னால் போக முடியல, ஆட்டோவில் தான் போகிறேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அப்பா வந்து ஆட்டோ பேசி கூப்பிட்டு வந்தார். போகிறதுக்கும் வரத்துக்கும் ரிட்டர்னுக்கும் பேசிகிட்டே போயிட்டு ஏன்னா ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மூணு பேருமே ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் குட்டியோடு சேர்ந்து. 45 டேஸ் வேக்சின் வந்து ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6K கிட்ட சொன்னாங்க, 6000 சொன்னாங்க. சரி ஓகே, இந்த தடவை நம்ம கவர்மெண்ட்லேயே போடலாம். ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து இது வரைக்கும் நான் பெருசாக எதுவுமே வந்து யூட்டிலைஸே பண்ணலை. நான் கன்சியூவாக இருக்கும் போதே கவர்மெண்ட்லேருந்து நிறைய வந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அப்டேட், ஹெல்த் அப்டேட் எப்படி இருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க வந்து ஏதாவது என்கொயரினா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதர்வைஸ் நம்ம வந்து 102க்கு வந்து கால் பண்ணால் எனி டைம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நம்ம வந்து நியர்பை வந்து எங்கே இருக்குது, இந்த மாதிரி சுகாதார நிலையம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். இது வந்து பால்வாடி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கே சுகாதார நிலையம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து கவர்மெண்ட் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஸ்ஐ நம்பர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து நீங்கள் வந்து பால் வடிக்க வந்துடுங்க, நான் இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே நான் அங்கே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் டைரெக்டாக வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு 4-5 தெரு தள்ளியே இந்த பால்வாடி இருந்தது. எங்களுக்காக அவங்க வந்து அங்கேயே வந்து மெடிசன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. சரி, நாங்கள் அங்கே போயிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சொட்டு மருந்து மாதிரி ஃபஸ்ட்டு ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கையில் போடணும்னு சொன்னாங்க, ரைட் ஹேண்டில் போடணும்னு சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி பர்த் வேக்சின் வந்து போட்டிருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் போட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கையில், 2 வந்து தைஸில். ஆனால் வந்து அவன் அழுவானேன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவனை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் அழகத பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா கையில் கொடுத்துருந்தோம். அம்மா ஃபஸ்ட்டு உட்கார்ந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, சரியாக வாட்டம் வரல, திரும்பி உட்காருங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அங்கே வேலை பண்ணுறவங்க, அந்த பால்வாடியில் வேலை பண்ணுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொடுங்க நாங்கள் வச்சுக்கிறோம் குழந்தையன்னு சொல்லிட்டு அவங்க மடியில் உட்கார வச்சு அப்படியே வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து வேக்சின் போடும்போது எதுக்காக போடுறோம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம், இது வந்து எதுக்காக நம்ம போடுறோம் இந்த வேக்சின் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு கொடுத்த அட்டையிலேயே இருக்க பாருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக நான் வந்து அந்த தடுப்பூசி வந்து எவ்வளோ நாளில் நம்ம போடுற வேக்சின் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது நிறைய வந்து நியூ மாம்ஸ்க்கும் சரி யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு எதுக்காக நம்ம இந்த தடுப்பூசி போடுறோனே தெரியாது. பட் நம்ம இந்த 45 டேஸ் வேக்சின் வந்து நம்மளுக்கு வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான வேக்சின் தான். ஏன்னா இளம்பிள்ளை வாதத்தை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்டான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க இல்லையா, அது வந்து கக்குவான் இரும்பல், தொண்டை அடைப்பான், ரணஜன்னி, கல்லீரல் நோய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா தொற்று, இது எல்லாமே இந்த நோய் எல்லாமே தடுக்குமா. அதுக்கப்புறம் பிசிவின்னு சொல்லிட்டு அது வந்து நிமோனியா வந்து வராமல் இருக்கிறதுக்காக, அது தடுக்கிறதுக்காக அந்த இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டா, இது வந்து வயிற்றுப்போக்கை வந்து தடுக்கிறதுக்காக தான். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் எதுக்காக நம்ம வேக்சின் போடணும். கண்டிப்பாக ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து சேஃப்கார்டா இருக்கும். இப்ப குழந்தைக்கு கையில இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் அழுதான், அவங்க வந்து சமாதானப்பட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காலில் போடும்போதுதான் வந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கையில வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து பர்த் வேக்சின் கொடுத்தாங்க, ரைட் ஹேண்ட்ல வந்து இப்போ வந்து அவங்க வேக்சின் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு தைஸ்லயுமே அவனுக்கு போட போறாங்க. நார்மலாகவே வந்து ஹிப்பில் நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாலே அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து காலில் அவங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு
போடும்போது எவ்வளோ பெயினாக இருக்கும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அவனுக்கு பெயினே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வாயில் வந்து விரல் சுப்ப ஆரம்பிச்சிட்டான், வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு ரைட் லெக் போடும்போது கொஞ்சம் அழுதான், லெஃப்ட் லெக் போடும்போது பயங்கரமாக அழுதான். ஏன்னா அதோட நீடுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியுது இவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் குழந்தைங்களுக்கு, எல்லா குழந்தைங்களுக்கும் இது போட்டு தானே ஆகணும், அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து நல்லா இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அழுதும். ஒன்றும் இல்லைப்பா. சரிப்பா. ஃபைனலாக ஒரு சொட்டு மருந்து ஊற்றுனாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்ததுனால அவன் அப்போ தான் அவன் ஃபேஸில் ஸ்மைலே வந்தது. ஓகே நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களே கேட்டாங்க. என்னடா நல்லா குடிக்கிற, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டாங்க குழந்தைக்கிட்ட. இதுக்கு மட்டும்தான் அவன் அமைதியாக இருந்தான். இந்த சொட்டு மருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது போல். அவங்களே கேட்டாங்க, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காடா அதனால நல்லா குடிக்கிறியா அழாமல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம 5 வேக்சின்க்கு எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு நம்ம என்ன பண்ணோன்றதை காமிக்கிறேன். பட் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் பாராசிட்டமல் வீட்டுக்கு போனோடனே கொடுங்க, எவ்ரி 5 hours பாராசிட்டமல் கொடுங்க அப்படின்னாங்க. சரி எவ்வளோ கொடுக்கறது அந்த மெஷர்மெண்ட் கேட்டிருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா 1 kgக்கு வந்து 2 drops கொடுக்கணும், குழந்தை எவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு 5.4 kg. ஸோ வந்து நீங்கள் 11 drops கொடுங்க அப்படின்னாங்க. சரி நாங்கள் வீட்டுக்கு போனோடனே பாராசிட்டமல் கொடுத்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சேம் ஆட்டோலேயே வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். வீட்டுக்கு போனோடனே வந்து குழந்தைய வந்து இப்படி தான் இருந்தான். ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்தான், வந்தோடனே கொஞ்ச நேரம் நல்ல ஸ்லீப், ஆனால் வந்து தூக்கத்துலேயே வந்து அழுதுகிட்டே இருந்தான், காலை உதச்சி உதச்சி அழுதுகிட்டே இருந்தான். அவங்களுக்கு காலில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டதுனால கால் லைட்டாக வந்து ஷேக் பண்ணாலே அவங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, நமக்கு அது கண்கூட பார்க்க முடியுது. காலை உதைக்காமல் அவனால் இருக்கவும் முடியாது, அது நல்லாவே தெரியுது. நம்ம குட்டிக்கு வந்து வேக்சின் போட்டு வந்துட்டோம். குட்டி வந்து படுத்துட்ருக்காரு, இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நார்மலாக வந்து வேக்சின் போட்டுட்டு வந்தாலே வந்து ஃபீவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பாராசிட்டமல் கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டரு. நம்ம வந்து கவர்மெண்டில் தான் போட்டோம். ஸோ அங்கே இருக்கவங்க வந்து சொல்லி தான் அமிச்சாங்க, எவ்வளோ கேஜ் இருக்காங்களோ அதுக்கேற்றாப்பில் பாராசிட்டமல் ட்ராப்ஸ் கொடுக்க சொன்னாங்க. குட்டிக்கு வந்து வந்து இதோட 1 hour இருக்கும். ஸோ வந்தோடனே ஒரு தடவை மட்டும் ஃபீட் பண்ணிவிட்டு படுக்க வச்சுருக்கேன், தூங்கிட்டுருக்காரு குட்டி. இப்போ எழுந்தார், எழுந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டான், பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ இன்னும் 2 days எப்படி இருக்குன்னு தெரியல அவனுக்கு. நான் தான் டெம்பரேச்சர் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு, என்கிட்ட இப்போ தெர்மாமீட்டர் வீட்டில் அவைலபிளாக இல்லை, அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி தெர்மாமீட்டர் வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். சரி அவர் ஒர்க்காக இருக்காரு, சரி தான் அம்மா அனுப்பலாம், தெர்மாமீட்டர் வாங்கிட்டு வந்துட்டான். எப்பயுமே இப்போ நம்ம பேபி வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக தெர்மாமீட்டர் வீட்டில் வச்சுருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லாம் நான் அதை வாங்கி வைக்கல. ஸோ நீங்கள் நியூ மாம் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேபி வச்சுருக்கீங்கன்னா ஒரு தெர்மோமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பேபி டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு இப்போ நார்மலாக நமக்குனா வந்து நமக்கு வாய் திறந்து நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஃபீவராக இருக்குது, நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீவரிஷ் ஃபீல் உள்ளே இருக்குது, குளிர்ஜுரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாதுன்றதுனால அந்த குழந்தைங்க அழ மட்டும்தான் தெரியும் அதுங்களுக்கு. அதனால் அவங்க அழுதா எதுக்காக அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த ரீசனுக்காக மட்டும் நம்ம கண்டிப்பாக வந்து தெர்மாமீட்டர் வாங்கி வச்சுக்கணும். நான் வந்து டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்காகவாவது நம்ம வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் வீட்டில். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா பாராசிட்டமல் கொடுக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க அவங்களும். ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவனுக்கு என்ன எப்படி இருக்குது அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் பயங்கர ஒரு மாதிரி இருந்துச்சு அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது. அவனுக்கு வந்து 3 injections போட்டாங்க, 2 thighs போட்டாங்க, 1 கையில் போட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ட்ராப்ஸ் மாதிரி 2 drops விட்டாங்க. ஸோ அது என்னென்னு சொல்லிவிட்டு நானுமே இனிமேல் தான் வந்து அந்த கவர்மெண்ட் அட்டையில் பார்க்கணும். நான் இந்த தடவை ப்ரைவேட் போகல, எனக்கு இன்னும் ஒரு 4 days வந்து 4 to 5 days வந்து அவனுக்கு நேமிங் செரமனி வேறு இருக்குது. அதுக்குள்ளே அவனுக்கு வந்து உடம்புலாம் சரியாயிடுச்சுன்னா அதுவே போதும், எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி சரி. குட்டி படுக்க போட்டு ரொம்ப அழுகுறான், கால் ரொம்ப வலிக்குது, காலை வலிச்சு வலிச்சு அழுதுட்டு இருக்கான். அதனால தூக்கி இப்படியே வச்சுக்கணும்னு கேட்குறான். சரி அதான் சரி, நானும் வந்து இப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அவனை. பட் ரொம்ப அழுகுறான், பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. சரி இனி எவ்வளோ நேரம் இப்படி இருக்குமோ எனக்கும் தெரியல. சரி பாராசிட்டமல் இனிமேல் தான் கொடுக்கணும், 6 hours ஆயிடுச்சு ஆக்சுவலி.
கவர்மெண்ட்ல வந்து 5 ஹவர்ஸ்லேயே கொடுக்க சொன்னாங்க ஃபீவர் இருந்தா. ஆனா பிரைவேட்ல நான் கேட்டதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு பேராசிட்டமால் கொடுக்கணும். ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் வந்து தெர்மோமீட்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க, எலக்ட்ரிக்கல் இது டிஜிட்டல் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு டெம்பரேச்சர் பார்ப்போம், பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. சரிப்பா, சரிம்மா, அழாதம்மா. அம்மா இருக்கேன் பக்கத்தில் இருக்கேன். சரிப்பா. டெம்பரேச்சர் வந்து 98.7 இருக்கும். ஸோ வந்து அழுதுகிட்டே இருக்கோம், சினிங்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 98.7 இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 99.5 இருந்துச்சு, அப்புறமா வந்து 100.1 இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. 100.1 வரும்போது நான்லாம் பயந்தே போயிட்டேன், ஓகே ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேராசிட்டமல் கொடுத்துருந்தேன். ஆனால் லெக்ஸும் வந்து பயங்கரமாக வந்து ஸ்வெல்லாக இருந்தது. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அவனுக்கு வந்து கால் வந்து அவ்வளோ வீக்கமே கிடையாது. வீட்டுக்கு வந்த பிறகு தைஸ் எல்லாம் வந்து வீக்கமாகிடுச்சு, என்ன பண்ணலான்னு தெரியவே இல்லை. சரி, அவங்க கிட்டே நான் கேட்கவே கிடையாது, லெக் வந்து ஸ்வெல்லானால் என்ன பண்ணலான்னு அவங்க கிட்டே கேட்கவே இல்லை நான் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ப்ரைவேட்டில் கேட்டேன். டபிள்யூசிஎஃப்ல எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து வேக்சின் போட்ட பிறகு லெக்குக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வெல்லாச்சுன்னா வந்து ஐஸ் ஒத்துற மாதிரி கொடுக்கணுமா இல்லைனா ஹாட் வாட்டர் ஒத்துறம் கொடுக்கணுமான்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ டபிள்யூசிஎஃப் ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஐஸ் கியூப் ஒத்துறமே கொடுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப் குரூப். என்ன பண்ணுறாங்க தங்கம், என்ன பண்ணுறாங்க? உடம்பு சரியில்லை தங்கத்துக்கு, இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லையா? யார் இது, யார் முட்டை கொடுத்தா? யாருமா, ஏமா அப்படி பார்க்குறீங்க? என்ன தங்கம், என்ன இப்படி வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறீங்க? சரி, அவனுக்கு ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பேராசிட்டமல் கொடுத்துருந்தோம். டாக்டர் வந்து அதான் 3 டைம்ஸ் கொடுக்கலாம் சொல்லியிருந்தாங்களே, வந்தோடனே ஒரு தடவை, 5 ஹவர்ஸ் ஒரு தடவை, நெக்ஸ்ட்டு ஒரு 5 ஹவர்ஸ் ஒரு தடவை பேராசிட்டமல் கொடுத்தோம். ஸோ 11 ட்ராப் கொடுக்கணும். சரி, அவனுக்கு மொத்தமாக 11 ட்ராப் கொடுத்தா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குமே, 2 2 ட்ராப்ஸாக கொடுத்தோம். அதுக்கே வந்து அதை அவன் குடிக்கும் போது ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வந்து ரொம்ப வியர்டாக கொடுத்துருந்தான் நமக்கே. அச்சோ, நம்மளாலே குடிக்க முடியாது, குழந்தை எப்படிதான் குடிக்கிறானோ அப்படின்னு இருந்துச்சு. சரி, எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்து அதை கொடுத்து முடிச்சிட்டோம். அவனுக்கு வந்து ஃபீவர் வைஸ் கொஞ்சம் வந்து கம்மியாயிடுச்சு. குழந்தை அதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள தவிச்சு போயிட்டான். ஆனால் எஸ், வேக்சின் போட்டுட்டு வந்துட்டு குட்டிக்கு வந்து 2 டேஸ் கிட்ட கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே தான் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்தான், க்ரை பண்ணிட்டே இருந்தானே தவிர, நெக்ஸ்ட் டே வந்து குட்டி வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டான். எல்லாருக்கிட்டையும் நல்லா வந்து பேசி எல்லாரும் பேசுறதுக்கு நல்லா ரியாக்ட் பண்ணுறான். அவனுக்கு வந்து இப்போ 50 டேஸ் ஆனதுனால இப்போ அவனுக்கு வந்து நம்ம கலர்ஃபுல்லாக அவனுக்கு நல்லா தெரியுது. ஸோ நம்ம வந்து பேசுனா அதை நல்லா அப்சர்வ் பண்ணுறான், சிரிக்கிறான், நல்லா வந்து ரியாக்ட் பண்ணுறான் நம்ம பேசுறதுக்கெலாம். அதுவே நல்லாயிருக்கு. நம்ம ஒன்று பேசுறதுக்கு அவன் ரியாக்ட் பண்ணுறதை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. அவன் எப்போ வந்து சீக்கிரம் குப்புற கவிழ்வான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். நார்மலாக ஒரு சைடு படுத்தா அவன் குப்புற கவுறான், பட் டைரெக்டாக அவனே இப்படி ஃப்ளாட்டாக படுத்திருந்து அவனே டேர்ன் பண்ணி இன்னும் குப்புற கவரில் நம்ம வெயிட் பண்ணுவோம் அது எப்போன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நான் ஏன் போட லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நானும் வந்து செம்ம டயர்டாக இருந்தேன். எனக்கும் வந்து ஒரு 2-3 டேஸ் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு குட்டியை பார்த்துக்கிட்டு. இன்னொன்று, நான் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து அங்கே ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே கிளம்பி நான் இங்கே வந்தேன். அதனால் பயங்கர டயர்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு நான் நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேக்சின் வீடியோ.
அதுக்காக தான் நான் இதை வந்து போடணும்னு நான் நினச்சேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிப் பெல்ட் வந்து நான் இப்போ கொஞ்சம் பேக் பெயின் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் வந்து நம்மளுக்கு சி செக்ஷன் நார்மல் எல்லாருக்குமே நார்மலாக இருக்கும், பட் பர்டிகுலராக வந்து சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு பேக் பெயின் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். நான் அதுக்காக தான் வந்து பெல்ட் வந்து வச்சுருக்கேன். நான் பேபி ஹக்கு தான் வந்து பெல்ட் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து என்ன பெல்ட் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாரும் வந்து ஒரு ஒரு மாதிரி பெல்ட் வச்சுருப்பீங்க யூஸ் பண்ணுறதுக்கு. என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த பெல்ட்டு தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்டாக. நடுவில் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன், பிகாஸ் திடீர்னு திடீர்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்டமன் கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். அந்த டைமில் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு பெயின் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெல்ட் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன், பிகாஸ் எனக்கு வந்து அப்படி சம்டைம்ஸ் எப்பயாவது வந்து போகும். அதனால அந்த டைமில் மட்டும் நான் ஈவன் ஆஃப்டர் நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்தது உடம்பு. அதனால நான் பெல்ட் 2-3 டேஸ்க்கு நான் யூஸே பண்ணல. இப்போ தான் நான் வந்து இன்றைக்கி தான் நான் பெல்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். இன் பிட்வீனில் நான் நடுவில் வந்து ஃபங்க்ஷனுக்கெலாம் முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் பீரியட் இது 1 வீக் கிட்டே வந்து நான் யூஸ் பண்ணல. கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பிகாஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படியே அலைஞ்சதுனால கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்னால் வந்து வீடியோ அப்லோட் பண்ணவே முடியுது. பிகாஸ் நான் குழந்தையும் பார்த்துக்கிட்டு என்னோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு மற்ற ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் பார்க்கவே எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் அம்மா வீட்டில் இருக்கேன். நான் வந்துட்டேன், ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸாவது என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இங்கே நம்ம வந்து இப்போ குளிப்பாட்டுறது, குழந்தையெல்லாம் குளிப்பாட்டுறது வந்து அம்மா தான் குளிப்பாட்டுறாங்க குழந்தையா. இப்போ குட்டியை வந்து நானே வந்து குளிப்பாட்ட பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருக்காரு. கரெக்ட் தான், பட் நிறைய பேபிஸ் வந்து குளிப்பாட்டும் போது பார்த்திங்கன்னா அழவே மாட்டாங்க, பட் நம்ம குட்டி வந்து ரொம்ப க்ரை பண்ணிகிட்டே இருக்கானா, அதனால எனக்கு நார்மலாகவே அவன் க்ரை பண்ணாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் குளிப்பாட்ட இல்லை நீங்களே குளிப்பாட்டுங்கம்மா நான் அம்மா கிட்டே சொல்கிறேனே தவிர எனக்கு குளிப்பாட்ட வைக்கணும்னு ரொம்ப ஆசை தான். நம்ம வந்து குட்டியை வந்து நம்ம கையால் குளிப்பாட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை தான். இன்னும் தலை வேற குட்டிக்கு வந்து நான் நிற்கலை இல்லையா, 50 டேஸ் தான் ஆகுது அவனுக்கு. ஸோ தலை நிற்கட்டும்னு தான் நானும் யோசித்தேன். சரி, அவன் க்ரை பண்ணிட்டே இருக்கான். இப்போ வந்து லாஸ்ட் 2 டேஸாக நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, நான் வந்து பக்கத்தில் வந்து அம்மா வந்து குட்டியை குளிப்பாட்டும் போது பக்கத்தில் நான் ஒரு சின்னதாக வந்து ஸ்டூல் மாதிரி போட்டு உட்காடுறேன். உட்காந்து நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன் குட்டிக்கிட்ட. அப்போ வந்து குட்டி வந்து கொஞ்சம் வந்து நம்ம சொல்கிறது கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் க்ரை பண்ணுறது கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து அந்த அழறது வந்து இருக்குது. இப்போது அது அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் யோசித்தேன், சரி நம்ம பேச்சு கொடுத்தா அவன் கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் ஆகுது போல், நம்ம பெட்டர் வந்து நம்ம அங்கே போகலாம், ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகலாம், ஒரு 2 டேஸ் அங்கே சாட்டர்டே சண்டே போல் இருந்துட்டு வரலாம் அப்படின்ற பிளான் தான். ஏன்னா இவருக்கும் மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் இருக்குது, வீட்டில் தான் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து அங்கே போயிட்டு வந்தால் நம்ம வந்து 2 டேஸ் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். பிகாஸ் ரொம்ப நாளாக எங்கள் அம்மா வீட்டில் தான் நானும் இருக்கேன். இங்கேயும் வந்து அம்மா நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வீட்டு தான். அங்கே வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து அங்கே இருக்கணும்னு ரொம்ப ஆசை. சரி, அதனால அங்கே போயிட்டு ஒரு 2 டேஸ் இருந்துட்டு வரலாம், வீக்லி வந்து 2 டேஸ் இருந்துட்டு வரலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக் முடிஞ்சால் போவோம், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் போல் நாங்கள் அங்கே போகிற மாதிரி இருப்போம். பட் அங்கே போயிட்டு வந்தாலே எங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து அங்கே ஃப்ளாட்டில் தான் இருக்கோம். ஸோ வந்து ரொம்ப சைலண்ட்டான அட்மாஸ்ஃபியர் இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே அம்மா வீடு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்றதுனால நம்ம இங்கே வந்து டெரஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு ஃப்ளாட்டில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்காது, டெரஸ் ஃபெசிலிட்டி இருக்காது. தவிர நம்ம கீழெலாம் வாக்கிங் கூப்பிட்டு போனால் வந்து ஃப்ளாட்டு கீழே வந்து நல்லாயிருக்கும். ஃப்ளாட் உள்ளே வந்து நம்மளுக்கு பார்க் எல்லாமே இருக்குது, ஜிம் பார்க் எல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஒரு சைடு நல்லாயிருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் அங்கே போகலான்னு இருக்கோம். கண்டிப்பாக நான் வந்து நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். குட்டி வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனோட டெவலப்மெண்ட் நல்லாவே தெரியுது. அவன் பிறக்கும் போது இப்போ தான் பிறந்தது பார்த்த மாதிரி இருக்குது. 50 டேஸ் க்ராஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு ஒரு இதுவாக நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். அவனோட ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன் அவனோட ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். 1st டேலேருந்து 30 டே வரைக்கும் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படின்னு சொல்லி போடுறேன். நாங்கள் ஃபங்க்ஷன் அப்போவே வந்து போனப்போ எல்லாருமே வந்து ரொம்ப சம்மத்தாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தூக்கி தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி
ஃபங்க்ஷனில் வந்து கொஞ்ச நேரம் வந்து மேக்கப்லாம் போடும்போதே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டீங்க மேக்கப்லாம் போட உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேக்கப் போடும்போதே வந்து அவனுக்கு வந்து ஃபீட்லாம் பண்ணிகிட்டே தான் நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க, ஹேர்டூலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டி என் கூடவே தான் நான் வச்சுருந்தேனே தவிர யாருக்கிட்டையுமே நான் விடவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லி என் கூடவே தான் இருந்தான். ஈவன் நாங்கள் வந்து மண்டபத்துக்கு மார்னிங்கே போயிட்டேன் நான், 8 o'clock போல் குட்டியை நான் தூக்கிக்கிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒன்று வந்து மண்டபத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து குட்டியை வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ஹேர்டூலாம் பண்ணிவிட்டு சாரீ ட்ராப்பிங் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மண்டபத்துக்கு எல்லாரும் வர ஆரம்பித்த பிறகு குட்டியை கூப்பிட்டுட்டு நான் ஸ்டேஜுக்கு வந்தேன். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ, டேக் கேர், பாய் பாய்.